வடக்கு ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கடற்கரை பகுதிகளில் பிதர்கனிகா மற்றும் தாமரா அருகே டானா புயல் இன்று காலை கரையை கடந்தது. மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் மரங்கள் மின்கம்பங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்தன. மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய வளிமண்டல சுழற்சி அரபிக்கடல் நோக்கி நகர்ந்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல், அதை ஒட்டிய லட்சத்தீவு கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திருச்சி, கரூர் உள்பட 19 மாவட்டங்களில் மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்த தொடர் மழையால் காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. நள்ளிரவிலும் கனமழை நீடித்ததால் தாமிரபரணி, கோதையாறு, பரளி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. குழித்துறை தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. தொடர் மழை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து கலெக்டர் அழகுமீனா உத்தரவிட்டார். மத்திய அரசின் எச்சரிக்கையையும் மீறி நேற்று ஒரே நாளில் மட்டும் 95 விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. கடந்த 10 நாட்களில் மட்டும் 250 இந்திய விமானங்களுக்கு மிரட்டல் வந்துள்ளது. பெரும்பாலான மிரட்டல்கள் எக்ஸ் வலைதளம் வாயிலாக வந்துள்ளதால் அந்த பதிவுகள் குறித்த தகவல்களை வழங்கும்படி மத்திய அரசு கேட்டுள்ளது. அவர்கள் தர மறுக்கின்றனர். இதனால் இந்தியாவில் எக்ஸ் தளத்தை முடக்குவது குறித்து மத்திய அரசு ஆலோசித்து வருவதாக தெரிகிறது. விசிக்க விஜயின் தேவைக்கு கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க அதிமுக பொதுச்செயலர் பழனிசாமி விரும்புகிறார். 130 தொகுதிகளில் அதிமுகவும், 80 தாவேக்க, மீதமுள்ள 24 விசிக்க களமிறங்கவும் பேச்சு நடத்தப்பட்டுள்ளது. ஒருவேளை தாவேக்க தனித்து போட்டியிட விரும்பினால் பாரதிய ஜனதா மற்றும் பாமகவுடன் கூட்டணி அமைக்கும் நிலை ஏற்படலாம். இதனால் பாரதிய ஜனதா மற்றும் தாவேக்க ஆகிய கட்சிகளை விமர்சிக்க வேண்டாம் என அதிமுகவினருக்கு பழனிசாமி தடை போட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்துக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்று வந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு பெற்றது. முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் எடுத்துச் சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. குஜராத் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பிரபல தாதா லாரன்ஸ் பிஷ்னோயின் சகோதரர் அன்மோல் பிஷ்னோய் குறித்து துப்பு கொடுப்பவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என என்ஐஏ அறிவித்துள்ளது. 2022 பதிவு செய்யப்பட்ட 2 வழக்குகளில் அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. துப்பு கொடுப்பவர்களின் விவரங்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்றும் என்ஐஏ தெரிவித்துள்ளது. திருப்பதியில் உள்ள பல்வேறு ஹோட்டல்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்த நிலையில் போலீசார் விடிய விடிய சோதனை செய்தனர். பயங்கரவாதி ஜாஃபர் சாதிக்கிற்கு தமிழகத்தில் சிறை தண்டனை விதிக்க துணையாக இருக்கும் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக அந்த மிரட்டல் இமெயிலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பெலகாவியில் வீட்டிற்குள் புகுந்து விளையாடிக் கொண்டிருந்த 2 குழந்தைகளை மர்ம நபர்கள் கடத்தி சென்றனர். பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் 3 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனடாவில் நடந்த இடைத்தேர்தல்களில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையிலான லிபரல் கட்சி படுதோல்வியை சந்தித்தது. இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ 4 நாட்களுக்குள் பதவி விலக வேண்டுமென அவரது கட்சி எம்பிக்களே போர்க்கொடி தூக்கியுள்ளனர். தமிழகத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இதுவரை 6585 பட்டாசு கடைகள் வைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 1911 விண்ணப்பங்கள் பரிசீலனையில் உள்ளன. 681 விண்ணப்பங்களை தீயணைப்புத்துறை நிராகரித்துள்ளது. கடந்த ஆண்டில் 7200 கடைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் நடப்பாண்டில் பட்டாசு கடைகளின் எண்ணிக்கை 8400 அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, செங்கோட்டை, கோவை உள்ளிட்ட நகரங்களுக்கு 10 மேற்பட்ட சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டன. அந்த ரயில்களுக்கான முன்பதிவு துவங்கிய சில நிமிடங்களில் முடிந்தது. இதனால் சென்னையிலிருந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற வழித்தடங்களில் முன்பதிவு இல்லாத அந்தியோதயா ரயில்களை இயக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் போதை பயணி தாக்கிய சம்பவத்தில் கண்டக்டர் ஜெகன் மரணமடைந்தார். இந்த சம்பவத்தை கண்டித்து வியாசர்பாடி மாநகர பஸ் பணிமனை முன்பு அதிகாலையில் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் விக்னேஸ்வரன். இவர் தனது மனைவி காயத்ரி, 8 வயது மகள் யாழினி ஆகியோருடன் தஞ்சைக்கு காரில் சென்றுவிட்டு ஊருக்கு திரும்பினார். புதுக்குடி அருகே வந்தபோது குறுக்கே ஆடு ஓடி வந்தது. அதன் மீது மோதாமல் இருக்க விக்னேஸ்வரன் காரை திருப்பினார். திடீரென கார் சாலையில் கவிழ்ந்தது.
இதில் விக்னேஸ்வரன், யாழினி ஆகியோர் பலியானார்கள். காயத்ரி ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகிறார். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே கடம்பூர் கிராமத்தில் கடந்த 21ஆம் தேதி வீட்டின் முன் நிறுத்தியிருந்த விலை உயர்ந்த பைக்கை மர்ம நபர்கள் இருவர் திருடினர். போலீசார் இந்த வழக்கை விசாரித்து வந்த நிலையில் தம்மம்பட்டி சாலை சிவன்கோயில் அருகே சுற்றித் திரிந்த இருவரை பிடித்து விசாரித்தனர். இருவரும் பைக் திருடியதை ஒப்புக்கொண்டனர். மணிகண்டன் மற்றும் கவியரசு ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிலை அருகே உள்ள டாஸ்மாக் கடையில் மது அருந்திவிட்டு 4 இளைஞர்கள் பைக்கில் சென்றனர். தண்ணீரில் பைக்கை இறக்கிய போது அந்த வழியாக நடந்து சென்றவர் மீது தண்ணீர் தெறித்தது. இதனால் நடந்து சென்றவர் அவர்களை திட்டினார். ஆத்திரமடைந்த 4 பேரும் சேர்ந்து அவரை கட்டையால் சரமாரியாக தாக்கினர். போலீசார் விரைந்து சென்று காயமடைந்தவரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். 4 பேரிடமும் விசாரணை நடக்கிறது. வீடியோ வைரலாகி வருகிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நரசிங்கபுரம் நகராட்சியில் 3 மாதங்களாக சம்பளம் வழங்காததால் தற்காலிக டெங்கு பணியாளர்கள் 29 பேர் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 1 மணி நேரம் போராட்டத்திற்கு பின் நகராட்சி கமிஷனர் சம்பளத்தை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின் கலைந்து சென்றனர். மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை நவம்பர் 15ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது. மகர்விளக்கு பூஜை 2025 ஜனவரி 14ஆம் தேதி நடைபெறும் என திருவிதாங்கூர் தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. கோவை அனுபவாவி சுப்பிரமணிய சுவாமி கோயில் நடைபாதையில் யானை நடமாடுவதால் பக்தர்கள் பாதுகாப்புடனும் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு வனத்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் கைலாசநாதர் கோயிலில் தேய்பிரை அஷ்டமியை ஒட்டி பிரத்யங்கிரா தேவி மற்றும் சொர்ண பைரவருக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. வெள்ளி கவசம் புஷ்ப அலங்காரத்தில் அருள் பாலித்த பிரத்யங்கிரா தேவி மற்றும் சொர்ண பைரவ சுவாமியை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கேரளா தமிழக எல்லையான விழிஞ்சம் துறைமுக பகுதியில் திடீரென கடல்நீரை ஆகாயம் உறிஞ்சுவது போல் கடல்நீர் மேலெழும்பியது. இதனை அங்கிருந்து சிலர் வீடியோ எடுத்து சோசியல் மீடியாக்களில் வெளியிட்டனர். வீடியோ வைரலானது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய வீரர் அஸ்வின் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதன் மூலம் அஸ்வினின் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் விக்கெட் எண்ணிக்கை 531ஆக உயர்ந்தது. 530 விக்கெட்டுகள் வீழ்த்தியிருந்த ஆஸ்திரேலியாவின் நாதன் லயனை முந்திய அஸ்வின் 7வது இடத்தை பிடித்துள்ளார். முதலிடத்தில் 800 விக்கெட்டுகளுடன் இலங்கை வீரர் முரளிதரன் உள்ளார்.